இந்த பையன்தான் ஜோதிகாவோட அப்பா. அப்பா தானண்ணா? தாய் மாமா பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டார்ல. ஸோ துல்கரோட அண்ணா, அப்புறம் கார்த்தி சார் கோ பைலட், இதெல்லாம் வந்து நடிகர் அவதாரம். ஒரு படைப்பாளியா பிட்ஸ் பாஸ் அவுட், ஒரு நர்ட் மெட்டீரியலா? இல்ல, நாட் அட் ஆல். ஐ வாஸ் நாட் அ குட் ஸ்டூடண்ட். பிட்ஸ் போனது என்னோட அதிர்ஷ்டம், பட் அங்கே ரொம்ப சுமாராக தான் படித்தேன். ஸோ ஐ எம் நாட் அ படிப்பாளி. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மிஸ்டர் சிவா இவர் தான் வந்து பாருங்க, இவர் தான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டர். முதல் முறையாக மணி சாரோட ஸ்டோரி டிபார்ட்மெண்ட்ல கொலாபரேட் பண்றீங்களா? முதல் தடவை ப்ராப்பரா ஒர்க் பண்ணிருக்கேன் சொல்லலாம். மத்தபடி அசிஸ்டன்ட் டைரக்டரா யூ ஆல்வேஸ் கான்ட்ரிபியூட். ஒரு சீன் இங்கே, ஒரு டைலாக் அங்கே, எல்லாருமே பண்ணிருப்பாங்க. என்னோட சீனியர்ஸும் பண்ணிருக்காங்க, எல்லா டைரக்டர்ஸோட அசிஸ்டன்ஸும் பண்ணுவாங்க. பட் யா, ப்ராப்பரா ஃபுல் டைம் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணது அவரோட தான். ஸோ கேள்வி நம்பர் ஒன், அச்சம் தவிர போகணும் வராதுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் த திங் ஆஃப் த பாஸ்ட், ஐ கான்ட் டு எனிதிங் அபவுட் இட். பட் அந்த கதைக்கு இன்னும் ஷெல்ஃப் லைஃப் இருக்கா? இல்லை, அதுல இந்த சீன் எல்லாம் பீராஞ்சி அங்கங்கே யூஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இட்ஸ் பீன் ஸ்கேவெஞ்ச் டு டெத். எனக்கு என்னன்னா, ஒரு படைப்பாளியா ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்கும், அதை நோக்கி பயணிக்கும் போது அது மணி சாரோட பண்ண முடியுதுன்ற அந்த ஸ்பேஸ் எப்படி இருந்தது? 1998. ஆக்சுவலாக நான் மூவிஸ்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டதே அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக தான் மெயினாக. ஸோ இட்ஸ் நாட் லைக் அது எப்படி இருந்ததுன்னா, எனக்கு என்னோட ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான், அது ஒன்று தான் நான் ஆசையும் பட்டேன். ஸோ இட் வாஸ் பியூட்டிஃபுல் ஆப்வியஸ்லி. அதுக்கு பல வருஷம் முன்னாடியிலேருந்தே நான் அவரோட ஃபேன். அண்ட் ரோஜா பார்த்ததுக்கப்புறம் அவர் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ நான் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு அது ஃபிலிம் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருந்தபோது நான் அவருக்கு வேலைக்கு அப்ளை பண்ணினேன். வந்தோடனே இன்டர்வியூ பண்ணார், ஐ காட் த ஜாப். ஸோ சிவானாக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா முதல் முறையாக எனக்கு மணிரத்னம் சார் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான வாய்ப்பை இவர் தான் உருவாக்கி கொடுத்தாரு. அந்த எபிசோடை நான் அப்புறமா டீட்டெயிலாக தனியாக விலாகாக போட்டுக்கிறேன், பட் அதுக்கு இன்றைக்கும் நன்றி. அதனால சார் என் மேலே இன்னும் கோபமாக இருக்கார், அதுக்காக நான் வருத்தமும் படுறேன். இது ஜோக்குன்னு கீழே போட்டுறேன். அதாவது காற்று விளையடை, அதுக்கப்புறம் டக்குனு ஒரு குயிக்காக ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று காயின் ஆகுது. அது அந்த ஒரு ரேஜ் ஆரம்பத்துலேருந்தே இருக்கு. இந்த இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்புன்றது மணிரத்னம், ஃபில்ம் பை மணிரத்னம்னா இட்ஸ் பேசிக் ஃபார் தமிழ் ஆடியன்ஸ் டு ஹாவ் அன் எக்ஸ்பெக்டேஷன். பட் இந்த ஸ்டோரி வைஸ் இந்த படம் பார்க்கும்போது, இவர் ஒரு முழுநீள கேங்ஸ்டர் ஆக்ஷன் படங்கள் பண்ண ஆரம்பிக்கலாமே, இவரோட ஸ்டேஜிங்க்குன்னு ஒரு தனி ஒரு அது ஒரு வேற லெவலில் இருக்கே அப்படின்றது வந்து இந்த படத்துக்கு அப்புறம் டெஃபினட்டாக தோண ஆரம்பிக்கும். ஏன்னா நாங்கள் நாயகன் தளபதி டயத்தில் தியேட்டரில் பார்க்கறதுக்கான ஒரு கொடுப்பனை கிடைக்கல. ஸோ இங்கே அரவிந்த் சுவாமி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி, நாயகன் தளபதி பற்றி நீ பேசிட்டு இருக்கீங்க, பட் அவரோட ஃபஸ்ட்டு தமிழ் படமே கேங்ஸ்டர் படம் தான், பகல் நிலவே கேங்ஸ்டர் படம் தான். ஸோ இது அவருக்கு பிடிச்ச ஜான்ர தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஐ திங்க் நீங்கள் கேட்குற அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் ஏன் கூட இருக்குங்கிறது குட் பி பிகாஸ் ஆஃப் த மல்டி ஸ்டாரர் ஃபேக்டர். ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஆக்டர்ஸை சேர்த்து பண்றோங்கிறதுனால இருக்கலாம். இல்லை, அவ்வளோ சீசன் ஆர்டிஸ்ட் ஒரு ஃப்ரேம்ல பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்டிங் ஆகுது. ஒவ்வொருத்தருக்கும் எவ்ரிபடி ஹேட் த ஃபேர் ஷேர் ஆஃப் த பை அப்படின்றது வந்து கான்சியஸா கதையில இருந்தது. அந்த கேரக்டர்ஸ் எழுதப்படும் போது, இப்போ அருண் சுவாமியோட அந்த கேரக்டரோட ஃபேட்டல் ஃப்ளா இல்லைன்னா படமே கிடையாது. அவரே அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறதுனால தான் கதையே ஆரம்பிக்குது. ஸோ முகங்கள் வந்துதா கதை எழுதும்பொழுது? முகங்கள் எப்பவுமே வரும், பட் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அட்லீஸ்ட் கதையாக பேசும்போது, கதை ஸ்கிரிப்டாக எழுதும்போது அதில் ஒரு ஈஸ் இருக்கணுங்கிறதுக்காக முகங்கள் வந்துட்டு தான் இருக்கும். இந்த ஐடியாவோடு சேர்த்து வந்த முகங்களை நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட இதுதான் எங்களோட ஃபஸ்ட் சாய்ஸ் காஸ்டிங்கும் கூட. கிட்டத்தட்ட எல்லாருமே நாங்கள் ஆசைப்பட்டபடி நடந்துச்சு. பட் ஃபுல்லாக இவால்வ் ஆகி வரும்போது, ஆரம்பித்த இடமும் முடிகிற இடமும் வெவ்வேறையாக இருக்கனால ஒரு சில சேஞ்சஸ் சொல்லலாம் ஒரு சில கேரக்டரில். பட் ப்ரெட்டி மச் இவங்க தான் இந்த மாதிரி தான் இருக்கணுங்கிற மாதிரி தான் கதை எழுதுவோம். எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்டீங்க, அரவிந்த் சுவாமியோட அந்த ஃபேட்டல் ஃப்ளா இல்லைன்னா கதை இருந்திருக்காது. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு என்ஜின் இருக்கும். அந்த சக்சஷன் பேட்டில் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி இஸ் லிட்டர்ட் வித் சச் கேசஸ். ராஜாக்கள் காலத்துலேயும் அரசியல்லையும் ஆர்மிக்கள்லேயும் சித்தாந்த ரீதியாக நடக்கிற அரசாங்கங்கள் கைமாறும் போது கூட இந்த ஒரு சக்சஷன் பேட்டில் வந்துட்டே தான் இருக்குது. இட்ஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங் டு லுக் அட் தட் ட்ராமா. ஸோ எஸ், அந்த ஒரு மகனுக்கு கிட்டத்தட்ட அந்த ராஜாங்கம் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் அவன் அதுக்கு தகுதி இல்லைன்னு மற்றவங்க நினைக்கிறாங்க. அதில் இருக்கிற கான்ஃப்ளிக்டில் அந்த கதை உருவாச்சு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் சீன் ஓப்பன்ஸ் வித் ஹிம் சேயிங் ஹீஸ் அ மிகப்பெரிய கேங்ஸ்டர் அப்படின்ற அந்த நம்பகத்தன்மை எப்படி லேண்ட் ஆச்சு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது? ஒன்றும் இல்லை, அது நீங்கள் ஒரு கதை எழுதும்போது முதல் பேராகிராஃபில் எழுதுகிற மாதிரி தான், சேனாபதி இப்படி இருந்தார் அப்படி போனார் அப்படி வந்து கேங்ஸ்டர் ஆனார் அப்படின்னு எழுதுறான். அதில் சேனாபதினு ஒரு கேங்ஸ்டர் இருந்தார் அப்படின்னு கதையை ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம அப்படி தான் ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த ஒரு நான் எப்படி இவர் இவ்வளோ பெரிய கேங்ஸ்டர்னு ஒத்துக்கிறது அப்படின்ற அந்த ஒரு தாட் எனக்குள்ளே வரல, ஏன்னா எனக்கு ஆரம்பத்துலேருந்து கன்வின்ஸ். அது மட்டும் இல்லை, அதுலேயும் காஸ்டிங்கிறது ஒன்று இருக்குல்ல, பிரகாஷ் ராஜ் பண்ணுறாருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி ஹி ஃபில்ஸ் இன் சம் ஆஃப் த கேப்ஸ். கண்ணாடி தூக்கிட்டு ஃபோன் ஏன் நேச்சுரலி அவர் இருக்காருக்கும்போது ஓகே இல்லையா? இந்த படம்
ஆரம்பிச்ச அந்த அந்த நாள் அந்த தருணம் சார் நம்ம இந்த கதை படம் அந்த பேச்சு டெஃபினட்டிவா இந்த மொமெண்ட்லன்னு ஒரு படத்தை பத்தி சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய நேரம் பேசிட்டே தான் இருப்போம். ஒரு சில ஐடியாக்கள் வந்து எங்கள் பேங்க்கில் இருக்கும், கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும், கொஞ்சம் டெவலப் ஆகி நின்றுருக்கும், டயலாக் எழுதி நிறுத்திருப்போம். பட் வாட் எவர், எல்லாத்துக்கும் ஒரு டைம் கூடி வரணும் அது படமாக மாறுறதுக்கு. ப்ராபப்ளி இது ஒரு 1.5-2 வருஷம் முன்னாடி வந்த ஐடியா. கொஞ்ச நாள் கேட்டவுடனே, ஐ மீன் வந்த உடனே பேசினோடனே எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. பட் டெவலப் ஆகிறதுக்கு காட்டுவிலிடக்கு அப்புறம் எழுத ஆரம்பித்தோம். ஸோ ஜான்ட்ராவை டிசைட் பண்ணிட்டு கதை யோசிக்கிறதா இல்லை கதை தானே கதை வச்சு இது என்ன ஜான்ட்ரான்னு எனக்கு தெரில. இது இஸ் இட் ஃபேமிலி ட்ராமா ஆர் கேங்ஸ்டர் ஃபிளிக் ஆக்ஷன் ட்ராமா ஐ டோன்ட் நோ ஆர் வெஸ்டர்ன் யூ கேன் லுக் அட் இட் எனி விச் வே. நம்ம டிஃபைன் பண்ணுற ஜான்ரா பொறுத்து இட்ஸ் காட் அ வெரி செர்ஜியோ லியோனி கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். நீங்கள் மெட்ராஸ்லேயும் சர்பியாலேயும் துபாயிலையும் நடக்கிறத கொண்டு போய் மொத்தமாக கடப்பால் அந்த காஞ்ச நிலத்துலேயே வச்சா இட் பிகம்ஸ் செர்ஜியோ லியோனி வெஸ்டர்னில் யாருமே நல்லவன் இல்லை, தெர்ஸ் அ காப் ஹூ இஸ் ஆல்சோ கரப்ட், யூனோ இட் இட் கோஸ் இன் டு தட் ஜோன். ஸோ கதை தான், கதைக்கு அப்புறம் தானே அதில் நம்ம ஜான்ராங்கிறது ஒரு கிராமட்டிக்கல் டெஃபினிஷன் அவ்வளோதானே, இலக்கியத்துலேருந்து தானே இலக்கணம் வரும். இங்கே கிளாரிஃபை பண்ணிக்கிறது நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஏன் செர்ஜியோ லியோனி அதை நான் கண்டுபிடிச்சிடறேன் என்னென்னு? ஏ கதை விடாத. ஏன்னா ஒரு மணிரத்னம் படம் வரும்பொழுது எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு செல்ஃப் ப்ரொக்ளைம்டு கிரிட்டிக் ஒத்த அப்படியே மலருவான். ஸோ இவங்களோட வீடு அது ஒரு கண்ணாடி வீடு, வெளியிலேருந்து அவங்களோட கூத்து தெரியுது, கல்லை விட்டு அடித்தா அது உடஞ்சிரும் அப்படின்ற அந்த ஒரு இருந்தது அந்த ஒரு சின்ன. ஏ இலக்கியத்துலேருந்து நீங்கள் இலக்கணம் டிஃபைன் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு இந்த வீடு தேவை செவரல் ஆப்ஷன்ஸ் அதில் இன்ஸ்டிங்டிவாக உள்ளுக்குள்ளே இருந்திருக்கலாம். இதை நீங்கள் சந்தோஷ் சிவன் இன்டர்வியூ பண்ணும்போது கேளுங்க. பட் உள்ளுக்குள்ளேருந்து அந்த காரணங்கள் தோன்றி இருக்கலாம். பட் எல்லாருக்கும் பார்த்தோன்னே திஸ் இஸ் த ஹவுஸ் அப்படின்னு தோணும்ல, டேரக்டருக்கு, தென் டிஓபிக்கு, ப்ரொடக்ஷன் டிசைனர் ஷர்மிஷ்தா ராய்க்கு கரெக்டாக கூடி வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காரணங்கள். யூனோ இல்லை தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஏன்னா அரவிந்த் சுவாமி அவரோட கேரக்டர் அப்படின்னா அவருக்கு கன் வருது, ரெண்டு பேர் கூட வராங்க, அவர் எலக்ட்ரானிக் சிகரெட் அடிக்கிறாரு, எல்லாத்தையுமே தெரிஞ்சும் அதை சகிச்சுட்டு கூட இருக்கிற அந்த மூத்த மருமக. இப்போ சில பேருக்கு அந்த ஒரு ஒரு சின்னதாக ஒரு டவுட் ஒன்று வரலாம், இவர் வந்து அதித்தி வீட்டுக்கு போகிறாரு, ஜாலியாக இருக்காரு, மீன் குழம்பு சமைச்சு போடுறாரு, ஜோவோட ரியாக்ஷனில் வந்து ஏன் இவ்வளோ அமிக்கபிளாக இருக்கணும், இந்த குடும்பத்தில் அவர் இருக்கணுன்றதுக்காக அவர் இதை சகிச்சுக்கிறாளா இல்லை அவரோட கேரக்டர், இதெல்லாம் ரொம்ப ஜட்ஜ்மெண்டல் கேள்விகள். ஏன் அதுக்கு வந்து அவங்க கோவப்படணும், ஏன் பிரியணும் அல்லது ஏன் பிரியக்கூடாது, இதெல்லாம் அவங்கவுங்களோட தனிப்பட்ட முடிவுகள். ஆணோ பெண்ணோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எது கரெக்டுன்னு பண்ணுறதோ தான் பண்ணுறாங்க. அதை நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்து நல்லது எதுன்னு நம்ம முடிவு சொல்ல ஆரம்பித்தா கதையாக இருக்காது, அது வெறும் கருத்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு 1/4 ஆஃப் ரெசனேஷன் நம்ம பார்த்துட்டு நல்லது தானே அவங்க கோவப்படுறது, எதுக்காக ஒரு பொண்ணு பொறுத்துக்கணும்னு கேட்குறது நியாயம் தானே, பொறுத்துக்க வேண்டாம் தான். பட் இவங்க பொறுத்துக்கிறாங்க அவங்கள பற்றின கதை. இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கும் இந்த கேங்ஸ்டரோட மூத்த பையனுக்கும் ஒரு கனெக்ஷன் அந்த அப்பப்போ கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு, அது இல்லாமல் இது ஒரு பறந்து விரிந்த வானமாக இருக்குல்ல. எப்படி கேட்குறீங்க? இந்த ஜேர்னலிஸ்ட்டும் அரவிந்த் சுவாமிக்கும் எப்படி ஒரு கனெக்ட் உருவாச்சுன்றதுக்கு ஒரு காட்சி வச்சு பார்க்குறீங்க இல்லையா? அவங்களாம் க்ரைம் சீனில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட் அவங்க. ஸோ டெஃபினட்டாக இவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. அழகாக இருக்கிற பொண்ணை இவர் மூவ் பண்ணியிருப்பார் அவங்கள நெருங்கிறதுக்கு, இட்ஸ் குவைட் ஆப்வியஸ்ல. அதுக்கு சீன்லாம் வச்சு வீணாக்க வேணாம்னு நினச்சோம். இப்போ என்னன்னா படம் பார்க்கும்போதே சென்சார் சர்டிஃபிகேட்ல அவனே 160 ஐயோ அந்த லெவலுக்கு இப்போது தள்ளப்படும் பொழுது இவ்வளோ பேர் இருக்காங்க அது அப்படியே மாற்றி மாற்றி போயிட்டே இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கு. ஓகே குட், ஹாப்பி டே. இவ்வளோ கேரக்டர்ஸ்க்கு நடுவில் அந்த நடுவில் நிற்கிற அந்த பையன் தான் அவனோட கேரக்டர் தான் அடிப்படையிலே அவன் ஒரு நல்லவனும். எஸ்டிஆர் வந்து எத்தி வந்து ஆல் தட் ஹி வாண்டட் வாஸ் ஹிஸ் மாம். ஸோ அந்த கேரக்டர் உருவான விதம் இல்லை, நீங்கள் அப்போ சொன்னீங்க வரதன் கேரக்டர் சுண்டினா வருங்கிறது, அந்த டைம்லலாம் நீங்கள் வந்து ஒரு ஆக்டரோட ரோலையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தோஸ் திங்ஸ் ஆர் நாட் ப்ரீ டிசைடட். அவங்க தட்டினா வருவாங்கிறது கேரக்டர் கிடையாது, அது ஒரு மேனரிசம். மேனரிசம்லாம் ஆக்டர் கொண்டு வரணும். அதெல்லாம் நீங்கள் எழுத ஆரம்பித்தாக்க கேரக்டரைசேஷனில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஸோ எந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவான், எந்த வசனத்தை எப்படி பேசுவாங்கிறது தான் ஒரு ஸ்கிரிப்ட் லெவலில் பண்ண முடியுமே தவிர அதெல்லாம் ஆக்டர் தான் பண்ணுவோம். அதுபோல் இப்போது சிம்புக்குன்னு ஒரு சில தனி ஸ்ட்ரெங்ஸ் எல்லாம் இருக்குது, அவர் அதை ஆட் பண்ணி தான் அவரோட கேரக்டரை இன்னும் முழுமைப்படுத்தியிருக்கிறார். அதுபோல் தான் அருண் விஜயம் பண்ணியிருக்காரு, விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு, ஜெயசுதா மேடம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு அந்த பிக்சர் முழுமை அடையிறதுக்கு ஒரு நடிகர் வரார் இல்லையா, அந்த இடத்துல சிம்பு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இவன் நல்லவன்டா இந்த கும்பலில் அப்படின்றது கேரக்டர் டெவலப் பண்ணும்போது எல்லாருமே தன்னை நல்லவன் தான் நினச்சிக்கிறாங்க. நீங்கள் பார்க்கணும், வரதனும் தன்னை கெட்டவன் நினச்சிக்கல, தியாகம்னு நினச்சிக்கல, சேனாபதி கூட தனக்கு தான் கெட்டவங்கிற எண்ணம் கிடையாது. எல்லோரும் தான் நல்லவன் நினச்சி தானே பண்ணுறோம். நீங்களும் அப்படி தானே இருக்கீங்க, நானும் அப்படி தான் இருக்கேன். ஸோ தான் நல்லவன் அப்படின்னு அவர் நினைக்கிறது ஆப்வியஸ்.
அவர் நல்லவர் நீங்கள் நம்புறது கதையை பொறுத்தது. மணிரத்னம் படம் எப்படி உருவாகும்ன்றது இஸ் வாட் ஐ மோர் எக்ஸைட்டட். ஒரு 20 வருடமாக ஒருத்தரோட பயணிச்சு அவருக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் இருந்து ஃபண்ட்ஸையும் அலோகேட் பண்ணி ஷூட்டிங் ஸ்கெடியூலையும் பிரித்து இன்னொரு பக்கம் அசிஸ்டன்ட் டேரக்டராக கூட இருந்து கண்டினியூட்டி பார்த்து க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணி இது உருவான விதை பற்றி காட்சி அமைப்பு. எனக்கு இந்த படத்துக்கும் மற்ற படத்துக்கும் எங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. நான் எங்களுக்கு எங்கள் பாஸோட ஒர்க்கிங் ஸ்டைல் தெரியும் அண்ட் அவருக்கு எங்களோட ஸ்ட்ரெங்ஸ் அண்ட் வீக்னஸஸ் தெரியும். ஸோ த சிமிலர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தட் வி பின் டேக்கிங் கேர் ஆஃப் ஃபர் இயர்ஸ் அதை தான் பண்ணியிருக்கோம். இந்த தரம் அடிஷ்னலாக ஸ்கிரிப்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். ஹி லைக்ஸ் டு பிளான், ஹி லைக்ஸ் டு பி ப்ரிப்பேர்ட். அவருடைய சீஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவருடைய க்ரியேட்டிவிட்டியோட எக்ஸ்டென்ஷன்ஸ் தான். அவருடைய டிஓபி சந்தோஷ் சாராக இருக்கட்டும், எடிட்டர் ஸ்ரீகர் சார், ஆர் ஷர்மிஷ்தா தீதி, ஏகா காஸ்ட்யூம் டிசைனர், ஸோ எனி டெக்னீஷியன். இந்த படத்தில் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண மாஸ்டர் திலீப் சுப்ராயன், ஸோ எல்லாருமே அவருடைய ஐடியாஸை உள் வாங்கிட்டு அதை வெளில கொண்டு வரது எப்படிங்கிறது இல்லை கிளாரிட்டி இருக்கிற மாதிரி சீனியர் டெக்னீஷியன்ஸ் தான். ஸோ ஹீ கிவ்ஸ் தெம் அ லாட் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ நாங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, இட்ஸ் ஸோ ஈஸி ஃபார் அஸ் டு ஒர்க். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஸோ தட்ஸ் ஹவ் திங்ஸ் ஹேப்பன் ஃபாஸ்ட். ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் அதெல்லாம் நேச்சுரலி இங்கே அது. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட அந்த இது கோக் ஃபார்முலாவை கேட்குற மாதிரி தான் எப்படி உருவாகுன்றத அதுக்கு பதில் லீனியராக சொல்லிட முடியாது. பட் நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட விவாதங்கள், உங்களோட நீங்கள் ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ண யார் எதை எழுதுவா? நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட ஏதாவது கதை சொல்லிட்டே இருப்பேன், இப்படி ஒரு கதை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு 20 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு பிடிச்சது பிடிக்காது, அதாவது இதை நான் கதையாக எழுத போகிறேன், இதை நான் படமாக பண்ண போகிறேன், இல்லை இது உங்களுக்கு பிடிச்சது, இந்த மாதிரி நிறைய கதை சொல்லியிருக்கேன். ஸோ சம்டைம் அவருக்கு பிடிக்கும், சம்டைம்ஸ் பிடிக்காது, தென் வில் ஜாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ த ஹோல் திங் விரிவாக்க நான் எதிர்பார்க்குறேன் அந்த ஜாமிங்ஸ். ஓகே, யார் எப்படி எழுதணும்லாம் படிச்சுட்டுலாம் பண்ணுறதில்லை அபிஷேக். பேசிக்லி ஒரு அந்த எழுதுகிற வைப் தான், அந்த 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 பாயிண்ட்டில் யார்கிட்டேருந்து நல்ல ஐடியா வருது, அது யாரால் சீனாக எக்ஸ்பேண்ட் ஆகுது, யாரால் அப்போ அதை வசனமாக சொல்ல முடியுதோ அதை கப்புன்னு பிடிச்சி வச்சுருவோம், அவ்வளோதான். இட் கோஸ் டவுன் டு யுவர் கம்ப்யூட்டர், தென் பின்னாடி அதை சீரமைச்சு பார்த்துக்கலாம். பட் பென் யூ ஆர் இன் அ ஃப்ளோ பேசுறத பொறுத்து தான் இருக்கு. எனக்கு உங்களை தெரியும், அதை தனிப்பட்ட முறையில் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 23 இடத்துல உங்களால் ஒருத்தர் சிரிக்க வைக்க முடியும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த டிஸ்கஷன், டொனாலிட்டி ஆஃப் தி கான்வர்சேஷன். டப் டப் டப்னு யூ கேன் ஜஸ்ட், உங்களோட ஹியூமரே வந்து அது ஒரு கிளாஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் மாதிரி. ஸோ சேதுவோட பன்ஸ் எல்லாமே ஒரு சிவா பேசுகிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. உனக்கு அப்படி இருக்கு, பட் அது நாட் ஃபுல்லி ட்ரூ ஆல்சோ. நீ பார்த்து ரிட்டன் பை பாஸ் அண்ட் மீ, ஸோ ஆட்டோமேட்டிக்லி ரெண்டு பேரோட வசனம் தான் அங்கே இருக்கு. சார் பயங்கர ஃபன்னி, உனக்கு தெரியாது ரியலி ஃபன்னி, ரிப்ரோரிங்லி ஃபன்னி. டாக்கிங் அபவுட் த கிளைமேக்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுனால நம்ம அதை பற்றி பேச முடியுது. எஸ்டிஆர் போய் அந்த பள்ளத்தாக்கில் தான் அந்த அங்கே போய் நிற்கும் போதே ஒரு சில பேரால் கணிக்க முடிஞ்சு சரி சுட போறான் இல்ல இவர் 2 நிமிஷம் கதை சொல்றாரு அப்படின்னு. சோ இந்த பிரெடிக்டபிள்ன்ற ஃபேக்டர் வந்து இல்ல, நார்மலி தட் இது வந்து இந்த இதுதான் கார்ட்ஸ் அப்படின்னு காமிச்சிட்டு விளையாடுற ஆட்டம் அது. சோ இதுல நீ முன்னாடி கெஸ் பண்ணிட்ட அப்புறம் கெஸ் பண்ணிட்டாங்க படத்துக்கு இழப்பு கிடையாது இது. ஸோ உன்னால் கெஸ் பண்ண முடிஞ்சா ஓகே, கெஸ் பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல, பிகாஸ் நாங்கள் அதை வந்து பார்த்தல இதுதான் அப்படின்னு அதை பெரிய விஷயமா சொல்லவில்லை. இட்ஸ் நாட் அ ஹூடன் இட், அதை கொன்னது சுரேஷ் தான் இல்லை ரமேஷ் தான், அதில் இல்லை இந்த கதை. சுரேஷோ ரமேஷோ பண்ணியிருக்கான், இட் டசன்ட் மேட்டர் எப்படி கொலை சால்வ் ஆகுதுங்கிற மாதிரி திங்குது. மோர் லைக் ஹிச்காக் டசன்ட் டூ ஹூடன் இட்ஸ் ஓகே, ஒன்றே ஒன்று தான் பண்ணியிருக்காரு, டயலம் ஃபோ மாடர், அதர்வைஸ் எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டு தான் பண்ணியிருப்பார். இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இதில் சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் அப்படிங்கிறத விட அது ஒரு மைல்டு சர்ப்ரைஸ், தட்ஸ் ஆல். ஸோ இன்டர்வெலுக்கு அப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் மூணு பேருக்குள்ளே நடக்கிற அந்த பிளே, அந்த அந்த அபாஸ் முஸ்தானே நல்லா டைரக்ட் பண்ணால் அப்படி இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி ஒன்று தோணுச்சு. அந்த பிளே, அந்த பிளே எப்போ கிரியேட் ஆச்சு? நீங்கள் கதையாக தானே அபிஷேக், பேசிக்லி ஒரு 3 பிரதர்ஸோட பிளட் ஃப்ளூட் தானே இது கதை. இப்போ எல்லா வீட்லேயும் நடக்கிறது, எல்லா சமூகத்துலேயும் நடக்கிறது, ஸோ எல்லாராலையும் கனெக்ட் பண்ண முடியும். அன்பை பொழிகிற சகோதரர்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம், வானத்தை போல் அந்த மாதிரி படங்கள், அல்லது ஈவன் பழைய சிவாஜி படங்கள் எடுத்துக்கிட்டால் கூட வேறு அண்ணன் தம்பி தியாகம் பாசத்தில் தான் இருக்குது, அடிச்சுக்கிட்டு சாவறாங்கங்கிற கதை இது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி அந்த ட்ராமா அவங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும். கீழே காரில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு தாய்லாந்து பாஷன்னு தெரியும்னு சொன்ன உடனே தியாகு ரியாக்ட் பண்ண விதம், நீ என்னை சுட போறடா எனக்கு தெரியும் அப்படின்ற, ஐ மீன் இது எப்படி இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அது ஏன் மணிரத்னம் படம்னா ஃப்ரேம்குள்ளே வர மரம் கூட நல்லா நடிக்குது அவர்கிட்ட. அவர் இஸ் அ குட் டைரக்டர், ஆக்டர்ஸும் தே கம் ப்ரிப்பேர்ட் அண்ட் அவங்களுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன் இஸ் ஸோ ஸ்ட்ராங். இது அந்த காட்சி அமைப்பை அவர் விவரிக்கிற விதமும் அதுக்கப்புறம் அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீடமும் தான் அதை பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். கோடு போட்டு இப்படி போட்டு வளைஞ்சு வளைஞ்சு இப்படி போய் இப்படி பண்ணி இப்போ கண்ணு சிமிட்டு இப்படி கை தூக்குன்னு பண்ணுறதே கிடையாது அவர். ஸோ அந்த காட்சியை பொறுத்து அவங்க பண்ணும்போது அதை என்ஹான்ஸ் பண்ணுறது தான் அவர் பண்ணார். ஏன்னா
ஆக்டர்ஸ் வேர் அலோட் டு பீ தெம்செல்ஸ் டு எ பாயிண்ட் ஆஃப் வேர் தி கரெக்டர் ரிக்வயர்ட் தி オリジナル தெம்ன்ற மாதிரி இருந்தது. குட் டைரக்டர்ஸ் ஹவ் இஸ் இட் நவ 20 இயர்ஸ் வித் மணிரத்னம் வேர் தேர் வில் பீ நோ எண்ட் டு திஸ் ஜர்னி. உங்களுக்கு ஒரு ரூம் இருக்கு மெட்ராஸ் டாக்கீஸ்ல, இது படத்துக்கு டைட்டில் இருக்கோ இல்லையோ அங்க சிவா இருப்பான் மணிரத்னம் படத்துல. ஹவ் டஸ் இட் ஃபீல் டு பி இம்பார்ட்டன்ட் டு பி கன்சிடர்ட் டு பி அபிஷேக் அசிங்கப்படுத்துறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இட்ஸ் குட் ஃபன் மேன், இட்ஸ் எ பிளஷர் டு be here, but it's an ongoing process. அதனால எனக்கு மலரும் நினைவுகள் டைப்பில் திரும்பி பார்க்க முடியல. அடுத்த படம் ஆரம்பிக்க போகிறோம், ஸோ ஐ எம் ஸ்டில் பார்ட் ஆஃப் இட். ஸோ மேபி இன்னொரு நான் பேசலாம். எல்லாத்தையும் பேசி சுமூகமாக முடிச்சிடலாம்னு சொல்லி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஐடியாவில் பற்றி வீட்டில் தேடிட்டு இருக்காங்க போட இது அப்படின்னு ஜெயசுதா சொல்கிறாங்க. அந்த ஹேண்ட்பேக்கில் கன் இருக்கலாம்ல, துப்பாக்கி என்கிட்ட கொடுன்னு கேட்டாங்கல்ல ப்ரீவியஸ் சீனில். ஸோ கன்னை எங்கே வச்சுக்கோங்க. அந்த கேரக்டர் அங்கே ரொம்ப அழகாக ரெஜிஸ்டர் ஆகுது. இப்படி தான் அது எப்போ சேர்க்கப்பட்ட ரைட்டிங்கில் தான் ரைட்டிங் போதே எழுதப்பட்டது தானே சீன். செம ஸ்வீட்டாக இருந்தது அது. யூ லைக் இட்? ஓகே குட், தேங்க்யூ. ஒரு பிளாங்க் ஸ்டார் பிஃபோர் த கன் ஷாட். இவங்க நடிகர் திரு சிலம்பரசன் அவர்கள், ஹீ ஆட்ஸ் ஸோ மச் டு த யார் யார் என்னென்ன ஆட் பண்ணாங்கண்ணா ஒரு அப்படிலாம் எல்லா சீன்லையும் ஆட் பண்ணியிருப்பாங்க அபிஷேக். ஸோ வி கோ வித் த சீன். ஆல்ரெடி ரீடிங்லாம் நடந்துச்சு பல வாரங்களுக்கு முன்னாடியே. வென் யூ கோ டு த செட் தே வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் அவங்க யோசிச்சுட்டு வந்திருக்காங்க. தேர் கம்மிங் அப் வித் சம் ஐடியாஸ். அதை சூஸ் பண்ணுறதும் அதை என்ஹான்ஸ் பண்ணுறதும் டைரக்டரோட பொறுப்பு. மீன் குழம்பு திரும்ப அங்கே இவங்க எல்லாரும் இருட்டில் உட்காந்து குண்டாஸோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜூமா இணைக்கப்பட்ட எல்லாமே எழுதும். அது உங்கள் ஹியூமர் மாதிரி இல்லை, இல்லை உங்கள் ஸ்டைலில் இருந்தது. சரி சந்தோஷம். நீங்கள் தானே? இல்லை இல்லை. இப்போ ரஹ்மான் சாரோட பாட்டை கேட்க கேட்க தான் பிடிக்குன்ற மாதிரி மல்டிபிள் வியூஸ் தேவைப்படுது ஒரு ஒரு மணிரத்னம் படத்தை இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணி அதை இது இதுதான் இது அதுதான் ஒரு ஒரு எக்ஸ்டீரியர் ஷாட்டில் கூட அது ஒரு மேஜிக் ஓவரில் எடுத்தால் நல்லா இருக்குமே இந்த மாதிரி. அது எப்படி சும்மா மாடியில் நின்று எல்லா படமே நாங்கள் நல்லா தானே ஷூட் பண்ணுறோம். என்ன சடனாக புது லெஃப்டில் பண்ணுவோம். எவ்வளோ படம் நீ எந்த படம் வேணால் எடுத்துப்பாரு. த சினிமாடோகிராஃபி வில் ஆல்வேஸ் பி டாப் நாச். நோ தட்ஸ் பார்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். எவ்வளோ நாள்ண்ணா ஷூட் பண்ணீங்க? லெஸ் தென் 50 டேஸ். நினைக்கிறேன் ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தப்பறம் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தோணும் ஐயோ ட்ரெய்லர் மாதிரி படம் இருக்கணுமே ட்ரெய்லர் மாதிரி படம் இருக்கணுமே. ஸோ சம்டைம்ஸ் இந்த ப்ரொமோஷனல் டூலே வந்து ஒரு படத்துக்கு சீக்கர் சார் தான் ட்ரெய்லரும் எடிட் பண்ணார். ஸோ அவருடைய படம் அவருக்கு அதை ட்ரெய்லராக எப்படி சொல்லணும்னு அவருக்கு தெரியும். ஸோ ட்ரெய்லர் ரெப்ரசென்டட் த ஃபிலிம் கரெக்ட். நல்லா ஒர்க் ஆச்சு. ஜோ வந்து பேர் சொல்லி தான் கூப்பிட்றாங்க ஹஸ்பண்ட். அந்த பெண்களை வந்து பெண்களாகவே காட்டுறது அது எப்படி முடியுது? அவங்க பேர் கசின்ஸ் வேறு இல்லை. ஸோ குழந்தைய வளர்ந்த டைம்லேருந்தே பேர் சொல்லி தான் கூப்பிட்டுருப்பாங்கல்ல. என் கிரெடிட்டில் கதை சொல்லணுன்றது வாய்ப்புகள் கதை உருவாக்கி கொடுக்குது அரவிந்த் சுவாமின்றவர். ஒரு இந்த அசோசியேஷன் அண்ட் அவருக்கான கொடுக்கப்படுற அந்த இம்பார்ட்டன்ஸ். அரவிந்த் சாமி எவ்வளோ நல்ல நடிகர்னு நான் திருப்பி சொன்னாக்க போறீங்க எல்லாருக்குமே தெரியும். 20 வருஷத்துக்கு மேலே பார்த்துட்ருக்கோம் அவரோட நடிப்பை. இந்த பர்டிகுலர் ரோல் வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில். அரவிந்த் சாமிங்கிறவர் இப்படி இருப்பார் இப்படி பேசுவார் அப்படிங்கிறதுக்கெலாம் வெளியில் டோட்டலாக ஒரு மொரடா ஒரு க்ரூடானவன் ஒரு புல்லிஷ் கேரக்டர் வயலண்ட் ஃபெலோ இது எதுவுமே அவர் கிடையாது. பட் அதான் ஒரு நடிகரோட கடமை. அது அதுக்காக அவர் தன்னை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஹி வென்ட் த்ரூ அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் and he lived like that for a few months. So I'm well prepared and he nailed the role. I think idu vandu arun vijay abindravaroda ivlo varsha odaippukana attachiya oru padama oru rebirth mari aichu avarku ipo avaru adi tadavite vandu sofa mela apdi guduchu ukkarumbodhu victor oru 2 second ku dhaan yaabam varum thirumanam thyagukulla victor dhaan avarku rebirth nu nenikiren. So idha na rebirth nu solli avarudaya samipagala vetrigalai negate panna virumbala kaadu guthu nu sollidalam appadi illa. So avar he is on a avarudaya career graph la ipo oru ascension la poiittu irukkaru. He is so, this is part of it. Arun vijay see avar vandu enak avar romana kaichi avara na meet panina indha time la innum adhe oru எனர்ஜியும் அதே ஒரு ஆசையும் அவருக்கு நிறைய இருந்தது. இப்போ ஹி வாண்டட் டு டேக் அ லார்ஜ் பைட் அண்ட் சூ இட் அந்த ஒரு வெறியோடு வந்தார் நடிக்கிறதுக்கு. ரோல் அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சது. சோஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிற ஒருத்தன் எப்படி ஃப்ளிப்பாகிட்டு போகிறாங்கிறது ஒரு கிராஃப் இருந்தது அதை. ஐ திங்க் பியூட்டிஃபுல்லி போர்ட்ரேட் இட்.
nobody was able to forecast STR in a Maniratnam film. But it was bound to happen. Oru thiramayana nadigar, natchathrangaloda work pandra oru iyakunar, enika sendana aganum. Adu forecast pannadhu mathavanga thappu. It was going to happen. What he offered to Ethi? Yeah, the proof is in the pudding. நீங்க படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவருடைய அவருடைய ஸ்டைல் மாதிரியும் இருக்குது. ஆனால் அது அவர் ஸ்டைல் கிடையாது, அவர் நடிக்கிறார். ஆக்சுவலாக அந்த கதாபாத்திரமாக அந்த வசனங்களை பேசுகிறாரு. அவர் வழியாக வரும்பொழுது அதுக்குன்னு ஒரு அடிஷ்னல் ஜிங் ஒன்று ஆட் ஆகுது. விஜய் சேதுபதி, டெஃபினட்டாக விஜய் சேதுபதியோடையும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருப்போம். பட் எல்லோரும் சேர்ந்து இதே மல்டி ஸ்டாரரில் வந்து சேருவோன்னு எங்களுக்கே தெரியாது. இதுக்கு முன்னாடி முதலே தெரியும் ஃபேமிலி, அதுக்கு வெளியில் இருக்க ஒரு அவுட் சைடர் ரசூலுடைய கேரக்டர். அப்போயே கரெக்டாக இருந்தது இவர் கேட்கும்பொழுது. ஒரு விஜய் சேதுபதி தான் அந்த ரோலில் கரெக்டாக ஃபிட்டாக இருந்தது. லக்கிலி ஹி வாஸ் அவைலபிள். அண்ட் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா முடிவை நோக்கி போகும்போது ஹூ வில் ஹேவ் தி லாஸ்ட் லாஃப்ன்ற அந்த ஒரு அது அந்த பெயிட் வந்து ஒர்க் ஆச்சா? குட். அதாவது கொஞ்சம் ஷாலோவாக இருக்குது. நம்ம ரொம்ப அப்ரண்ட், அதான் அந்த ரிவீல் ட்விஸ்ட் இதெல்லாம் வேணாம், இந்த கதைக்கு இதுதான் அப்படின்ற அந்த டெசிஷனை ரைட்டராக எப்படி அவ்வளோ ஆரோக்கியமாக எடுத்துக்க முடியும்? ஐ மீன் அது அந்த டெசிஷன் ஃபேக்டர் பற்றி நான் சொல்றேன். மக்களுக்காக படம் பண்ணாத ஒரு படமாக இருக்கே அது. என்ன எப்படி சொல்கிறேன், வியூவர்ஸை மைண்டில் வச்சுட்டு இப்போ கதை வியூவர்ஸ் தானே, என்ன நமக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கணும். நம்மளாம் வியூவர்ஸ் தான். நீ என்ன ஒரு மேல் தட்டிலேருந்து பார்த்து வியூவர்ஸ் மேக்கர் அப்படிலாம் எப்படி பார்க்க முடியும்? இல்லை இதெல்லாம் நீ கேட்பதனால நான் அதெல்லாம் வைக்கிறேன் அந்த மாதிரி அப்படி கேட்குறேன். அது இல்லை இல்லை சே அப்படியா இருக்கு. அப்படி வச்சாக்க மக்களோட இன்டெலிஜென்ஸை, அதாவது ரசிகர்களோட இன்டெலிஜென்ஸை குறைச்சி மதிப்பிடுற மாதிரி ஆயிடுது. உனக்கு இது வேணும் இல்லை நான் தரேன் அப்படி நானே செகண்ட் கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. எனக்கு எது திருப்தியாக இருக்கோ அதை வச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் ஆல் குட் ஃபில்ம் மேக்கர்ஸ் டூ தட். ஆல் டுகெதர் ஒன் டிஃப்ரெண்ட் மீட்டர். நிறைய விஷயங்களை பிரேக் டவுன் பண்ணி அதை டெலிவரி பண்ண முடியாது தான். பட் இருந்தாலும் மை டெலிபரேட் அட்டெம்ட். ஐ ஹோப் இட் வாஸ்ன்ட் ஃபியூடைல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். யூ ஆல்வேஸ் பீன் தட் பிரதர் ஃபிகர். ஆக்சசபிளாக ஒரு அண்ணன் இருக்கான் இண்டஸ்ட்ரியில் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மை ப்ளஷர் அபிஷேக். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஐ நோ ஹவ் யூ ரிசீவ் காம்ப்ளிமெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் தேங்க்ஸ்.